Hi friends, welcome to A2A channel. இன்னைக்கு ஒரு ஸ்வீட் பார்க்க போகிறோம். தீபாவளி சமயத்தில் எத்தனை ஸ்வீட் பண்ணாலும் சரியாக தான் இருக்கும். ஸோ அதனால் இன்னைக்கு ரவையை வச்சு ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம். எல்லாருமே ரவா உருண்டை தான் பண்ணுவோம், இல்லைன்னா கேசரி பண்ணுவோம். இது மாதிரியே ரவா உருண்டையே நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. அது வந்து ரவையை அப்படியே வறுத்து சக்கரை போட்டு பாகு வச்சு அப்படி பண்ணுறாங்க, இல்லை ரவையை வறுத்து பொடி பண்ணி சர்க்கரையும் பொடி பண்ணி சேர்த்து அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் நம்ம இப்போ பண்ணுறது பூரி பண்ணி பண்ண போகிறோம். ரவையை பூரி பண்ணி ரவா உருண்டை பண்ண போகிறோம். இது எப்படி அதுக்கு என்ன முதல்ல தேவைன்னு பார்ப்போம், அப்புறம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நான் ஒரு கப்பு ரவை எடுத்துட்டுருக்கேன், 250 கிராம்ஸ் வச்சுக்கோங்களேன். இதில் எழுதியிருக்கிறது 1 கப்பு 237 எழுதிட்டு 1 கப்பு ரவை எடுத்துட்டுருக்கேன். இதே கப்பால் 1 கப்பு சுகர் எடுத்துக்கணும். அதுக்கு ஆஸ் யூஷுவல் நெய் வந்து இதால் 1/2 கப்பு வேணும். 1 கப்பு ரவை, 1 கப்பு சுகர், 1/2 கப்பு நெய், 10 முந்திரி பருப்பு, 5-6 ஏலக்காய், இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள். இந்த ரவையை துளி உப்பு போட்டும் பிசையலாம். ஏன்னா கொஞ்சம் இந்த ஸ்வீட் எடுத்துக்காட்டும் தேவையில்லை, பட் வெறுமனை பிசைவானேன்னு துளியோண்டு உப்பு போடுறோம். ஓகே, இப்போ இதை நம்ம மாவை பிசைய போடுறோம். தண்ணியை வாத்து ஊற்றிக்கணும், நிறையா ஊற்றி ரவா தோசை ஆக்கி விடக்கூடாது. நம்ம எப்படி பூரிக்கெல்லாம் மாவு பிசைவோமோ அதே மாதிரி டைட்டாக பிசையணும். டைட்டாக இருந்தால் தான் கொஞ்சம் நாள் ஊற விடுவோம், 10-15 நிமிஷம் ஊற விடலாம். அப்புறம் எடுத்து பூரியாக திரட்டி பொறிச்சு எடுக்கணும். அப்புறம் சுகர் பொடி பண்ணி அதோட சேர்க்கறது, அப்புறம் உருண்டை பிடிக்கிறது. ஆனால் இந்த ரவா உருண்டை டேஸ்டியாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும் வாய்க்கு. இதை மோகன் லட்டுன்னு சொல்லுவாள், அவள் இடியல் லாடுன்னு சொல்லுவாள். இதுக்கு நிறையா பேர் இருக்குது. நம்ம வந்து இப்போ பூரி பொரிச்சு பண்ணுறதுனால ரவா பூரி லட்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கொஞ்சம் நாள் ஒரு 15 நிமிஷம் ஊற வைப்போம். ஒரு ஈர துணியை போட்டு மூடி வைக்கலாம், இல்லையா இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்தோம் அப்படி மூடி ஒரு 15 நிமிஷம் கழித்து பார்ப்போம். இப்போது ரவா ஊறி இருக்கான்னு பார்ப்போம். நம்ம பசஞ்சு வச்ச ரவா நல்லா ஊறி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி 15 நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா ஊறிடும். நல்லா காயலாம், ஒன்றும் இது கிடையாது. ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ காயிறதோ அவ்வளோக்கு அவ்வளவு நல்லா முறுமுறுன்னு பொரியும். நல்லா முறுமுறுன்னு பொரிஞ்சால் தான் நமக்கு மிக்சியில் நல்லா நைஸாக பொடி ஆகும். அதனால் இந்த மாதிரி தான் பூரியில் கூட நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஃபோர்க் வச்சு இப்படி அங்கே குத்திடுங்க. அப்போன்னா உங்களுக்கு உப்பெல்லாம் பூரி உப்புற மாதிரி உப்பாது. ரவா லட்டுக்கு ஜாதிக்காய், ஏலக்காய், ஜாதி பத்திரி, முந்திரி, சாரப்பருப்பு எல்லாம் போடலாம். அதெல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும். அதோட துளி பச்சை கற்பூரமும் போடணும். இப்போ இதுதான் ஜாதி பத்திரி. இதை லேசாக சூடு பண்ணி விட்டு மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கணும். இப்படி உடஞ்சிரும். ஜாதி பத்திரி இத்தனையும் போட மாட்டோம்,
வறுத்து பவுடர் பண்ணி வச்சுன்னு தேவையானதை போடணும். அதே போல் கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு இதெல்லாம் வறுத்து எடுத்து வச்சுட்டுவோம். பிடிக்கும்போது அதில் போட்டு பிடிக்கணும். இதுக்கு பேர் சாரப்பருப்பு. இப்படி தான் இருக்கும். பச்சை கற்பூரம்னா கற்பூரம் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த பெரிய பீஸே போடக்கூடாது. ரொம்ப இத்தனோண்டு இந்த சைஸ் பீஸ் எடுத்து இப்படி விரலால் நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா நொறுங்கி போயிடும். சூடம் எப்படி நொறுங்குறதோ அதே மாதிரியே நொறுங்கிடும். ஸோ இது வந்து உங்களுக்கு காட்ட தான் எடுத்தேன். இந்த ஒரு பீஸ் போடும். இது ரவா லட்டுக்கு முக்கியமாக போடுவான், ரொம்ப நல்லாயிருக்கும். ரவா லட்டு, பூந்தி லாடு, லட்டு எல்லாத்துக்கும் போட்டோம். பூரி பொறிக்க போகிறோம், வாங்க. இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுட்டு பொறிக்கணும். அதாவது ஹோல்ஸ் இல்லை, ஃபோர்க்கால் அப்படி குத்திக்கணும். குத்திக்கிட்டு போட்டால் உப்பாது. நம்ம அப்படியே இருந்தாலும் இந்த கரண்டியை வச்சு நம்ம நல்லா ஃப்ளாட்டாக பண்ணி விட்டுட்டு ஒரு முறை நாக்கி எடுக்கணும். பூரி பொறிச்சு எடுத்துன்னு வந்துட்டோம். இனிமேல் இதை உடச்சி மிக்சி ஜாரில் போடணும். போட்டு அரைச்சிட்டு வரணும். அதுவும் சர்க்கரையுமா இதை பாருங்கள், மிக்சி ஜாரில் இந்த மாதிரி எடுத்து பொடி பண்ணி. சத்தம் கேட்குது உங்களுக்கு? உடையிறது இந்த மாதிரி தான் உடச்சி தான் பண்ணணும். ஒரு அரைப்பை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு கப்பு சுகர் இருக்கு இல்லையா, அதையும் அதோடு போட்டு சேர்த்து அரைச்சி நான் எடுத்துடுவேன். இது பார்த்திங்களா எப்படி பூரியை பொடி பண்ணின்னு வந்தாச்சுன்னு. கொஞ்சம் லேஸ் நறுநறுப்பு இருக்கும், ஆனால் நாக்குக்கு அவ்வளோ நறுநறுப்பு இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை வேண்டாம், இன்னும் எனக்கு நைஸாக வேணும் அப்படின்னா இனிமேல் தான் நான் இதில் சுகர் போட்டு அரைக்க போகிறேன். இப்போ இந்த சுகரையும் அதில் நீங்கள் போட்டுட்டு இப்படி சேர்த்து போட்டு அரைக்கலாம். இதையே போட்டு அரைச்சின்னு வந்து காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், அரைச்சின்னு வந்தாச்சு பார்த்தீங்களா. அரைச்சின்னு வந்தாச்சு. எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் கொட்டுறோம். பிளேட்டோ பவுலோ எதிரையோ ஒன்றில் கொட்டிக்கணும். இப்போது இதில் வந்து ஏலக்காய் பொடி போட்டுக்கிறோம், ஜாதி பத்திரி போட்டுக்கிறோம். இதுதான் பச்சை கற்பூரம். இதை இப்படியே நல்லா கையில் எது வரணும், எப்படி பொடியாவது பண்ணு, கையில் இப்படியே பொடி பண்ணணும். நிறையா போட்டுட்டால் கசந்து போயிடும், அதனால் நிறையா போடக்கூடாது. இத்தனோடு போட்டாலே இதோட மனம் அவ்வளவு தூக்கலாக இருக்கும். முந்திரி பருப்பு, சாரப்பருப்பு எல்லாத்தையும் போட்டு ஒன்றா போட்டு பிடிக்கணும். மேலே கால் கப்பு நெய், நெய்யை ஊற்றி அப்படியே பிடிக்க வேண்டியது.
ஒவ்வொரு முந்திரி பருப்பும் இதில் வச்சுக்கலாம், வச்சு வச்சு பிடிக்கலாம். நான் வந்து சாரப்பருப்பு நிறையா போட்டிருக்கிறதுனால முந்திரி பருப்பு 7-8 பருப்பு தான் போட்டிருக்கேன். இந்த பாருங்க, இப்படி வச்சுட்டு இந்த விரலால் வலது கையில் இப்படி வச்சுட்டு உருட்டி இந்த கை விரலால் இப்படி பிடிக்கணும், இப்படி அமுக்கிக்கணும். இப்படி அமுக்கினாக்க என்ன யூஎஸ், உங்களுக்கு இந்த லட்டு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகினர்ஸும் பண்ணலாம், வீட்டில் இருந்தபடியே பண்ணலாம், மிஷின் எல்லாம் போய் தேடிட்டு போக வேண்டாம். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, ஹாப்பி தீபாவளி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.